வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பாவக்காய் கசப்பில்லாத பொரியல் செய்வது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 பாவக்காய் எடுத்துக்கலாம். அதை நல்லா தண்ணியில் கழுவிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சுத்தமான தண்ணியில் இந்த பாத்திரத்தில் போட்டு நம்ம நல்லா கழுவ போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நல்லா கழுவிடுவோம். பாவக்காயை நல்லா கழுவிட்டு என்ன பண்ண போறோம்னா, இதெல்லாம் கட் பண்ணிடுவோம். அப்படியே இயற்கையான முறையில் செய்ய போகிறோம். கசப்பே இல்லாமல் எக்கு போட்டு எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாவக்காயை கழுவி எடுத்துட்டோம். சுத்தமாக நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துடுவோம். கழுவி வச்சிருக்கிறது தட்டில் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இது அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தாவே பயங்கரமாக இருக்குது பாவக்காயை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்ம பாவக்காய் எப்படி கட் பண்ணலாம். சின்ன சின்னதாக பொடி பொடியாக எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ரெண்டாக அறுத்துக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற நம்ம விதையை எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா விதை இருந்தால் நல்லா இருக்காது. அதில் சென்டராக இப்படி ஒரு கூடை போட்டுருவோம் நம்ம. அப்படியே சென்டராக இப்படி போட்டு அப்படியே இப்படி விரிசி இதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் அப்படியே நைப்பில் அப்படியே லைட்டாக அப்படியே இப்படி எடுத்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் அருமையாக வந்திருக்கு பாவக்காய். இப்போ இதை எப்படி பொரியல் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்க. ப்ளஸ் இது கூட ப்ளஸ் எக்கு சேர்த்த போகிறோம். இன்றைக்கி எக்கு போட்டு நம்ம பாவக்காய் பொரியல் பொரிக்க போகிறோம். அதை வெயிட் பண்ணியிருந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிடா எடுத்து பாண்டில் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்ற போகிறோம். தரமான எண்ணெயை ஊற்ற போகிறோம். இப்போ எண்ணெயை ஊற்றிட்டுங்க. எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட போறோம். கடுக போட்டுக்கலாம். கடுக போட்டுக்கிறேன். அடுத்தது இது போட்டுக்கலாம் கறிவேப்பில. கறிவேப்பில போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருந்தது ஒரு 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், போட போகிறோம். வெங்காயம் போட்டாச்சு, நல்லா வணங்க போகிறோம். தக்காளி வெங்காயம் வெந்துருச்சு, தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிறது நல்லா வேக விடலாம் கொஞ்ச நேரம். நல்லா அருமையாக வேகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் போட்டுடலாம். மஞ்சள் பொடி போட்டுடலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் அப்படியே ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். அடுத்தது பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது மிளகா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். இதெல்லாம் போட்டாச்சு, கலக்கிடலாம். 3 போட்டு கலக்கியாச்சு நல்லா. முட்டையை உடைச்சி விட்டுக்கலாம். இப்போ நல்லா முட்டையை ஒரு 4 முட்டை உடைச்சி போட்டுக்கலாம். ஒரு 4 முட்டையை உடைச்சி அப்படியே எப்படி போட போகிறோன்னு பாருங்கள். நல்லா வெந்துட்டு இருக்குது, தரமாக இருக்குது. ஒரு 4 முட்டை போட்டுக்கலாம். அறு சுவையாக ஆகிட்டு இருக்குது. உணவு மட்டும் வேறு வேலை இருக்குது. இதனி பண்ணிக்கலாம் பாருங்கள். நல்லா நம்ம முட்டை போட்டு இது மாதிரி பண்ணிட்டோம். பொரியல் மாதிரி பாருங்கள், அருமையாக இருக்குது.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்க, நம்ம செஞ்சு வச்சிருக்க பாவக்காயை எடுத்து கொட்ட போகிறோம். வேச்சு நல்லா வச்சிருக்கிற பாவக்காயை இதில் பாவக்காய் அள்ளி போட போகிறோம். தரமாக போட்டுக்கலாம் பாவக்காய், சரியாக இருக்கும் பாருங்க. பாவக்காய் போட்டாச்சு, நல்லா வேச்சு வச்சுருக்கதே போட்டாச்சு. இப்போ நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க நண்பர்களே, மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க வேற லெவலாக இருக்கும், கலர் மாறிட்டு இருக்கும் பாருங்க, சிக்கன் மாதிரி இருக்கும் பாருங்க. பாவக்காய் இது பண்ணதே தெரியாது, வேற லெவலாக இருக்கும் பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிடுது. நல்லா தரமாக பாருங்க, ரெசிபி ரெடி ஆச்சு. பாவக்காய் பொரியல் பிளஸ் எக் மிக்சர்டு, இந்த மாதிரி நீங்கள் இதுவரையிலே பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்க அருமையாக இருக்கும் பாருங்க, சுவையான ஒரு இது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.